ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2021 வருஷம் தமிழுக்கு ஆடி மாதம் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான ஆடி மாதத்திற்கான கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். மேஜரான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். ஆடி மாதம் கடகராசியில் சூரிய பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த மாத கிரகங்களான புதன் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 9ஆம் தேதி கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக கடகம் சிம்மம் ரெண்டு ராசியில் புதன் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 26ஆம் தேதி மாத கடைசியில் சுக்கிரன் கன்னியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரக நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசியில் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். நீங்கள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்கள் லக்னாதிபதி குருவே உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார். 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம், இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். எப்போயெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுதலோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் யாராவது ஒருத்தர் அனுப்புவார். அது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும். அது சம்மந்தப்பட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், ஹெல்ப் கிடைக்கும், அல்லது அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், கையில் இருக்கக்கூடிய பணம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் எல்லாமே 2ஆம் இடம் தான். அது மட்டும் இல்லை 2ஆம் இடம் குடும்பம். ஆனால் சனி இருக்கிறனால எவ்வளோ வருமானம் இருக்கோ அதற்கு தகுந்த செலவினங்களும் கேது உங்களுக்கு 12ல் இருக்கிறதுனால கொடுத்துக்கிட்டே இருப்பார். நல்லா ஃபைனான்ஷியலாக பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இந்த மாதம் இல்லை. மணி ஃப்ளோ நல்லாவே இருக்குது. பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. இருந்தால் கூட சனி 2ல் இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சை யார்ட்டையும் பேசாதீங்க, அடக்கி வாசிங்க. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அது முக்கியம். குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். 3ஆம் இடம் உங்களுடைய சகோதர சகோதரிகளாக நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. அது மட்டும் இல்லை நெருங்கிய உறவினர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக குரு 3ல் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்களே ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பீங்க, அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் நடக்கும். அடிக்கடி ஏடிஎம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, அல்லது மெயிலை இந்த மாதம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், அது சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளிக் ஆகும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அம்மாவுடைய ஹெல்த்து கண்டிஷனில் இந்த மாதம் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ரோட் சைடில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் இந்த மாதம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். அது இல்லாமல் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் அண்ட் ஐடி அண்ட் மீடியா, இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் இருக்குது. ஆடி மாதமாக இருந்தால் கூட இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. இல்லைனா எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, சேல்ஸுக்கு தகுந்த லாபம் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், அது பிற்காலத்தில் மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குழந்தைகளால் நற்பலங்கள் உண்டு, அவர்களால் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. குறிப்பாக குடும்பத்துக்குள் ஒரு புது வரவு இந்த மாதம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். அது மட்டுமல்ல, நீங்கள்
கலைத்துறையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பெயர் புகழ் உண்டு, ஓரளவுக்கு வருமானங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கீங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் லாட்ரியில், டிஜிட்டல் அல்லது இது மாதிரியான மீடியா துறைகளில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேலை வருமானம் சம்பாத்தியம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் ஆஃபீஸர்கிட்ட இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க, பழகுங்க, அது ரொம்ப முக்கியம். அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தால் கூட ராகு உங்களுடைய ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வேலையில் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், அல்லது வேலையை விட்டுட்டு வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லை. குறிப்பாக ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறது, வேலையும் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, ஹெல்த் கண்டிஷன் கவனம். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ் இருக்குது. பட் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணீங்களோ கண்டிப்பாக அந்த பர்பஸ் சால்வாஷன் ஆகும். குறிப்பாக லிட்டிகேஷன் இருந்தால் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் அது விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பட் இருந்தால் கூட உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. விஷனில் ப்ராப்ளம், பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக கார்டியாக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சளித்தொலைகளை நம்ம பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பணம் வரும், பட் அந்த பணம் கொஞ்சமாக வரும். குறிப்பாக அது இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. எட்டில் சூரியன் இருக்கிறாரு. ஸோ ஹெல்த் கண்டிஷனில் முதலே சொல்லியிருக்கேன், கவனமாக இருங்க. அரசாங்க விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மூணு கிரகம் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. அப்படி இருந்தாலே ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்துகிட்ருக்கு. அப்பாவால் நன்மை, அப்பாவால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் பண்ணலாம். குறிப்பாக வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன். அது மட்டுமல்ல, பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. காதல் விஷயங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதரிகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட 12ஆம் இடத்துல கேது, எதிரியாவது சம்பாதிக்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு சம்பாத்தியங்கள் ஒரு முடிவு இருந்துக்கிட்டே இருக்குது. நான் முதலே சொல்லிட்டேன், இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, அதுக்கு தந்த ஏதோ ஒரு செலவினங்கள் 12ல் கேது இருக்கிறதுனால எதையாவது ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஏதாவது ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு திங்கக்கிழமை அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க. அது இன்னுமே ஒரு நற்பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ரேஸ் லாட்ரி இது விஷயத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லாத இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு அதுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இறை அருள், தெய்வ அருள் உங்களுக்கு, குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய அனுகிரகம் இருக்குது. ஸோ நீங்கள் எதையுமே துணிஞ்சு இந்த மாதம் செயல்படலாம், அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் இந்த மாதம் சரபேஸ்வரர் இருந்தால் சரபேஸ்வரருடைய வழிபாடு பண்ணுங்கள். ரங்கநாத ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ஒரு நற்பலங்கள். கேது 12ல் இருக்கிறனால விநாயகருடைய வழிபாடு, அன்னை மாதாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், ஒரு நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறையர்களால் உங்களுக்கு கிட்டும். நன்றி, வணக்கம்.